கோவையை அடுத்த ஆராக்குளம் பகுதியில் அரிம சங்கத்தின் சார்பாக மாணவ மாணவிகள் பயன்பாட்டிற்கென 3 ஏக்கர் பரப்பளவில் பள்ளி துவங்கப்படும் என 324C மாவட்ட அரிம சங்கத்தின் புதிய கவர்னராக பொறுப்பேற்றுள்ள நடராஜன் தெரிவித்தார். அரிம சங்கம் 324C-இன் புதிய மாவட்ட நிர்வாகிகள் பதவியேற்பு விழா சுந்தராபுரம் பகுதியில் உள்ள லிண்டாஸ் கார்டன் பகுதியில் நடைபெற்றது. விழா தலைவர் சசிகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 2021-22 ஆண்டிற்கான புதிய ஆளுநர் நடராஜன் பதவியேற்றுக் கொண்டார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி உதவித்தொகை உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விழாவில் அரிமா சங்கத்தின் செய்தித் தொடர்பாளர் செந்தில்குமார், காவேரி பைப் மற்றும் குழுமங்களின் தலைவர் வினோத் சிங் உட்பட மாவட்டங்களின் நிர்வாகிகள், தலைவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அகில உலக அரிமா சங்கம் 210 நாடுகளில் பரவி இருக்கிறது. உலகம் முழுவதும் நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். 14 லட்சம் உறுப்பினர்கள் நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இந்த 100 ஆண்டு ஹோப்ஸ், அதாவது சைல்ட்ஹுட் கேன்சர், என்வாயன்மெண்ட், லிவிங் ஹங்கர், சைட் ஃபர்ஸ்ட், டயபெட்டிக், இந்த 5 ஏரியாவுக்கு அடுத்த 100 ஆண்டுக்கு அரிமா இயக்கம் சேவை செய்ய தயாராக கொண்டிருக்கின்றது. கண்ணொளி திட்டம் தான் எங்களுடைய முதல் திட்டமாக இருக்கிறது. அந்த கண்ணொளி திட்டத்தின் மூலமாக உலகம் முழுவதும் உள்ள கண் பார்வையற்றவர்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறது அரிமா இயக்கம். அரிமா இயக்கம் நம்பர் ஒன் வாலண்டரி ஆர்கனைசேஷன் தி வேர்ல்டு பை தி சேரிட்டி நேவிகேஷன். அதே மாதிரி நோபல் கமிட்டிக்கு எங்களது சங்கம், எங்களுடைய இயக்கம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அது விரைவில் எங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். அதே போல் இந்தியா முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் சேவை செய்து கொண்டிருக்கின்ற அரிமா இயக்கம் பொதுமக்களுடைய சேவைக்காகவே, தொண்டும் தோழமைக்காகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது.